என் பெயர் ரவினா தமிழ்செல்வன். என் வயது 13. நான் எஸ்எம்கே பண்டாசெரியாராமில் பயில்கிறேன். நான் மார்சை யுகுபாருவில் வசிக்கிறேன். 2021 ஆண்டு பிறந்து விட்டது. காலதேவன் எவ்வளவு வேகமாக தனது கடமை செவ்வனே ஆற்றுகிறான் என்று பார்த்தீர்களா? கடந்த ஆண்டு நினைத்த காரியங்கள் சாதித்திருந்தால் வாழ்த்துக்கள், இல்லையெனில் மனம் தளர வேண்டாம். இவ்வாண்டு தங்களின் சாதனைகளை தொடர்ந்து முயற்சிக்கலாம். கல் தோன்றிய மண் தோன்றா, காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி. பெருமதிப்பெண் கூறிய நீதிபதி அவர்களே, அவை தலைவர் அவர்களே மற்றும் என் சக போட்டியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை உதயமாக்குவதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்று நான் தாய்மொழி எனும் தலைப்பில் உங்களிடம் உரையாற்ற வந்துள்ளேன். என் தாய்மொழி தமிழ்மொழி. அவையோரு உலகத்தின் மூத்த மொழி எது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதுதான் தமிழ்மொழி. உலகின் தொன்மையான மொழிகளும் தமிழ்மொழியும் ஒன்று. இன்று உலகில் 2000 மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் அவற்றின் முன்னோடியாக திகழும் தமிழ்மொழி எழுத்து வடிவிலும் பேச்சு வடிவிலும் 2000 ஆண்டுகள் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் அளவு கடந்த பட்சி என்றால் அது தமிழரே ஆவர். அது மட்டுமா, அனைவரும் தேந்தமிழ் தீந்தமிழ் போன்ற தமிழ்களை இனிமைப்படுத்தி கூறுவர். அதோடு இளமை தன்மை சூட்டுவது பழந்தமிழ் என்றும், செம்மையை குறிப்பது செந்தமிழ் என்றும் நம் முன்னோர்கள் அக்காலத்தில் கூறியுள்ளனர். தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட நாம் அதன் அருமை பெருமைகளை அறிந்திருத்தல் அவசியமாகிறது. தமிழே தோன்றிய நூல்களை கற்பதாலும் புதிய பதிப்புகளை படிப்பதாலும் வளரும் தலைமுறைக்கு தமிழின்றி போதிப்பதாலும் நம்மால் தமிழ் மொழியை வரும் காலங்களிலும் பாட வழிவகுக்க முடியும். சபையோர்களே, தொல்காப்பியம் பன்னூரை இலக்கண இலக்கிய நூல்களை வளம் வந்தவை. அதோடு மனத்தை நிகழ்வித்து ஒருக்குவதற்கு தேனூரும் தேவார திருவாசகமாகும். அதோடு வீர வாழ்க்கை கதை, கோடி சிறப்பு போன்ற பிற மொழிகளில் இல்லாத அளவிற்கு மலையாள அறநூல்களில் உண்டு. அன்புசார் அவையோர்களே, இத்துணை சிறப்புகள் கொண்ட நம் மொழியான தமிழை பேச நாம் பெருமைப்பட வேண்டும். ஒரு மொழி அழிந்தால் அதை சார்ந்த இனமும் அழியும் என்பார்கள். அதனால் தமிழினம் அழியாமல் இருக்க வரும் தலைமுறையுடன் தமிழை கொண்டு சேர்ப்பது அவசியமாகிறது. தமிழிற்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடியுள்ளார். மேலும் சொல்லின் இனிமை, பொருளின் இனிமை, ஓசை இனிமை, இலக்கணத்தில் இனிமை, இலக்கியத்தில் இனிமை என பல இனிமைகளின் சிறப்புகள் உண்டு. அத்தகைய தமிழில் தோன்றிய இலக்கண இலக்கியங்களை கற்போம். தமிழ் வளர்த்த சான்றோர்களை போற்றுவோம். தமிழை உயிருக்கு இணையாக போற்றி காப்போம். இறுதியாக